வெல்கம் டு குபேர வாழ்வு யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குழந்தை வரம் அருளும் ஸ்ரீ அகலாண்டீஸ்வரி கருவளர்த்த நாயகி கருவளச்சேரி தல வரலாறு பற்றி பார்க்க போகிறோமே. குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அம்மனை பற்றியும் குழந்தை பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பிரார்த்தனை பற்றியும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் என்பவள் ஒரு பூ மாதிரிங்க. நம்ம லைஃப்பில் பார்க்காத கஷ்ட நஷ்டங்கள் போராட்டங்கள், ஒரு பெண் சந்திக்காத கஷ்ட நஷ்டங்கள் போராட்டங்கள், ஒரு பெண்ணுனாலே ஒரு போராட்டம் தாங்க. புயலோட போராடலாம், வாழ்க்கையில் ஒரு பெண் எத்தனை விஷயத்தை வேணால் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பெண் திருமணம் ஆனதுக்கப்புறம் காது கொடுத்து கேட்கக்கூடாத ஒரு வார்த்தை, நாலு பேர் முன்னாடி போய் நின்னாலுமே, ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே, கோயிலுக்கு போனாலுமே, இவ்வளோ ஏங்க, நம்ம வீட்டிலே எடுத்துக்கோங்க, நம்ம சொந்த பந்தத்தில் எடுத்துக்கோங்க, நம்ம தெருவில் பக்கத்து வீட்டில் இந்த ஒரு பேச்சு மட்டும் நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு நம்ம மனசு சங்கடப்படுதுன்னா அது குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு தாங்க. ஒரு பெண் எல்லாத்தையும் தாண்டி வந்துடுவாங்க, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் யாராக இருந்தாலும் மனசு ஒடிஞ்சிருவாங்க. அவ்வளோ ஒரு வழி கொடுக்கறது அந்த வார்த்தை தாங்க. அந்த பெண் மட்டும் இல்லைங்க, தன்னோட கணவன் சேர்ந்துமே மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க. கணவன் மனைவி இருவருமே இந்த சொல்லுக்கு ஆளாகி மன ரீதியாக ரொம்பவுமே எல்லா விஷயத்துலையுமே ஒதுங்கிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தாங்க இப்போ போயிட்டுருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம அம்மாவுக்கு தாங்க ஃபோன் பண்ணி சொல்லுவோம். நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம அம்மாக்கிட்ட நம்ம எல்லாமே சொல்லுவோம். அந்த மாதிரி தாங்க கருவளர்த்த நாயகி அகிலாண்டீஸ்வரி கருவளச்சேரி தாய்கிட்ட உங்கள் குறைய வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களும் நம்மளுக்கு அம்மா தாங்க. நம்மளை பெற்றவங்க ஒரு அம்மாவாக இருந்தாலுமே நம்ம அனுதினமும் பூஜை அறையில் கை கூப்பி கும்புறது நம்ம அம்மனை தாங்க. தாயே என்னை பார்த்துக்கோ, என் குடும்பத்தை பார்த்துக்கோ, என் கணவனை பார்த்துக்கோ, குழந்தைகளை பார்த்துக்கோன்னு நம்ம கேட்குறது நம்ம அம்மனை தாங்க. ஸோ அந்த ஆத்தா கிட்ட போய் தாயே எனக்கு குழந்த பக்கத்தை கொடு அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டியது இல்லைங்க. நீங்கள் அந்த ஊர் மண்ணில் கால் வச்சாலே உங்களுக்கு அந்த குழந்த பக்கியே வந்துடும். ஸோ எந்த பெண்ணுமே இந்த பழி சொல்லுக்கு ஆளாகக்கூடாதுங்க. எல்லா சகோதரிகளுக்கும் இந்த வீடியோவை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கருவளச்சேரி குழந்தை பிரார்த்தனை ஸ்தலம். திருமணமான தம்பதிகள் தங்களுடைய வம்ச விருத்திக்காக குழந்தையின் பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளும் மிக முக்கியமான குழந்தை பிரார்த்தனை ஸ்தலமாக கருவளச்சேரி விளங்குகிறது. இவ்வாலயத்தில் கருவளர் நாயகி ஸ்ரீ அகிலாண்டீஸ்வரி சுவயம்புவாக உருவாகியதைப் போலவே இங்கே வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளும் பெண்களுக்கு கருவுருவாகி வளர்வதாக ஐதீகம். எனவே இவ்வாலயத்தின் முக்கிய பிரார்த்தனையாக குழந்தை பிரார்த்தனை செய்யப்படுகிறது. குழந்தை பிரார்த்தனை முறை: கணவன் மனைவி இருவரும் தம்பதியாக ஆலயத்திற்கு பலம் வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்வதற்கு கீழ்கண்ட பூஜை பொருட்கள் அவசியம்: உருண்டை மஞ்சள்கள் 7, பசு நெய், எலுமிச்சம் பழங்கள் 2, தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, புஷ்பம், குங்குமம், ஊதுபத்தி. பிரார்த்தனை செய்யும் தம்பதிகள் அம்மன் சன்னதியில் மனதார அம்மனை வேண்டுதல் வேண்டும். குழந்தை வரம் வேண்டும் பெண்மணி அம்மன் சன்னதியின் வாயிற்படியை நெய்யினால் மெழுகி கோலமிட்டு மஞ்சள் குங்கும திலகமிட்டு பாத பூஜை செய்வது போல பிரார்த்தனை செய்தல் வேண்டும். பின்னர் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து 7 மஞ்சள் மற்றும் ஒரு எலுமிச்சம்பழம் பிரசாதமாக வழங்கப்படும். அப்பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு கீழ்கண்டவாறு வேண்டிக் கொள்ள வேண்டும்: அம்மனின் அனுகிரகத்துடன் கர்ப்பம் தரித்து பின்னர் வளைகாப்பு சீமந்தம் செய்யும் பொழுது முதல் 7 வளையல்களை அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்வதற்காக எடுத்து வைத்து விடுகிறேன் என்றும், பின்னர் குழந்தை பிறந்து கோவிலுக்கு வரும்போது குழந்தையை அம்மன் சன்னதியில் உள்ள தொட்டிலில் இட்டு அர்ச்சனை செய்து அந்த வளையல்களை சமர்ப்பிக்கிறேன் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். மஞ்சள் மற்றும் எலுமிச்சம்பழ பிரசாதம். பிரசாதமாக வழங்கப்பட்ட எலுமிச்சம்பழத்தை தம்பதிகள் தங்களது இருப்பிடம் சென்றவுடன்
சார்பிலிருந்து ஜூஸ் செய்து சர்க்கரை அல்லது உப்பு கலந்து உங்கள் தம்பதிகள் மட்டுமே பருக வேண்டும். மேலும் அந்த ஏழு மஞ்சள்களை பிரார்த்தனை செய்த அப்பெண்மணியை தவிர வேறு யாரும் தொடுதல் கூடாது. அப்பெண்மணி மட்டும் தினமும் குளிக்கும் போது உடலில் பூசிக்கொள்ள வேண்டும். அவரவர் உபயோகத்திற்கேற்ப ஒரு மஞ்சள் முடிந்த பின் அடுத்த மஞ்சளை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். பாதத்தில் படாமல் உடலில் வேறு எங்கு வேணுமானாலும் பூசிக்கொள்ளலாம். அம்பாளின் அனுகிரகத்தினால் அரை மஞ்சளில் இருந்து மூன்று மஞ்சள் தீர்வதற்குள்ளாகவே அப்பெண்மணி கருத்தரித்து விடுவார். இருப்பினும் குழந்தை பிறக்கும் வரை தொடர்ந்து மஞ்சளை உபயோகித்து வர வேண்டும். பின்னர் கரு நன்கு வளர்ந்து வளையலணி விழா சீமந்தம் செய்யும் போது முன் செய்த பிரார்த்தனையின்படி முதலில் ஏழு வளையல்களை அம்பாளை நினைத்து அம்பாளுக்கு வீட்டில் பத்திரமாக எடுத்து வைத்து விட வேண்டும். பின்னர் மீதியுள்ள வளையல்களை அப்பெண்மணிக்கு அணிவிக்க வேண்டும். அம்பாளின் கிருபையுடன் குழந்தை நல்லபடியாக பிறந்து 1 வயது அல்லது 2 வயதுக்குள் குழந்தையை ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ஆலயத்திற்கு அழைத்து வந்து சன்னதியில் உள்ள தொட்டிலில் குழந்தையை இட்டு எடுத்து வைத்த வளையல்களையும் சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும். இதுவே குழந்தை பிரார்த்தனையாகும். இப்பிரார்த்தனையை அனைவரும் குழந்தை பேர் பிறந்தவுடன் வந்து பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும். பெண்களே, இந்த வீடியோ பெண்கள் அனைவருக்கும், என் சகோதரிகள் அனைவருக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.